இப்போ ஜோசியத்துல கட்டங்களை வச்சு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா நீங்க எப்படி எம்டி கட்டங்களை வச்சு சொல்றீங்க? பாரம்பரிய முறை இருக்கு, பிருகுநந்தி நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய முறை இருக்கு, கிட்டத்தட்ட 300 மெத்தட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கலந்த கலவை தான். நான் ஒரு பயிற்சியை வச்சுக்கிட்டு நான் இந்த துறைக்குள்ள வரல. ஆரம்ப காலத்துல எல்லாரையும் போல நானும் ஒரு சராசரி ஒரு ஜோதிடத்துல நம்ம கத்துக்கிட்ட ஒரே ஒரு டூல் மட்டும் வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துல அது எனக்கு சளிப்படுது, என்ன வழக்கமா சொல்றதே சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது நிறைய குருமார்களை சந்தித்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்கள் கிடைக்கும். ரூபா தொல் நம்பர் வச்சு சொல்றாரு அப்படிங்கிறது மக்களுக்கு அது புதிதாக இருக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஜாம்பவன்கள்லாம் அதை பயன்படுத்தினதுதான். இடையர் பாளையம்னு கோயம்புத்தூர்ல ஒரு லொகேஷன் இருக்கு. கிருஷ்ணர் வந்து மாடு மேய்ச்சாரு, அவருக்கு பேர் இடையர்ன்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. சந்திர திசையனுடைய கால அளவு பார்த்தீங்கன்னா 10 வருடம். அவர் சென்னையில் இருக்கார். ராஜா அண்ணாமலை புறத்தில் இருக்கீங்களான்னு கேட்குறேன். சார் இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. நண்பர் அவர் ஒரு அவங்களுடைய ரொம்ப வேண்டப்பட்டவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க ஒரு பெண்மணி வரும்போது செக் என்னையே கையில் கொண்டுடுறாங்க. அவங்க அந்த ஆயில் கையில் வச்சிருந்ததுனால அந்த ஆயிலை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பலன் சொன்னாங்க. மேரேஜ் லைஃப் ஏறாராமா? ஆமாம் சார், மேரேஜ் லைஃப் ஏறர் சார். பிரிஞ்சு வாழ்றீங்களாமா? ஆமாம் சார், பிரிஞ்சு வாழ்கிறோம். குழந்தை ஒன்று பிறந்து இறந்ததாமா? ஆமாம், ஒரு குழந்தை ஒன்று பிறந்து இறந்தது. சரி, இதெல்லாம் வச்சு எப்படி சார் சொல்கிறீங்கன்னு அவங்களுக்கு அது மிராக்கிள். என்னங்கிறது கர்மா, ஏதோ ஒரு கர்மாவோட வந்திருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு போனால் ஒரு டெத் நியூஸ் வரும். யாருக்கு? என்னுடைய நெருங்கிய நண்பர். நான் அப்படியே ஹாரோஸ்கோப்பை பார்க்கறத அப்படியே வச்சுட்டு கார் எடுத்துட்டு போ. நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடம் சார்ந்து பல வீடியோஸ்களை இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக சில நாட்களாக செல்ஃபோன் எண்களை வச்சு ஜோதிடத்தை கணிக்கிறதும், ரூபாய் நோட்டுகளில் இருக்க எண்களை வச்சு ஜோதிடத்தை கணிக்கிறதும், அதே போல் குறிப்பாக பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வச்சு ஜோதிடத்தை கணிக்கிறதும், எம்டி கட்டங்களை வச்சு ஜோதிடத்தை கணிக்கிற மாதிரி சில வீடியோஸ்களை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திய கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டித் விஜய் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்துற விதமா இருக்க போகுது. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி எங்களுக்கு. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், இப்போ ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் பல விதமான ஜோசியங்களை பார்த்துருக்கோம், ஆனா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எங்களுக்கே ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தருடைய மொபைல் நம்பரை வச்சு நீங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கைய வந்து சொல்றீங்க. இப்போ ஜோசியத்துல கட்டங்களை வச்சு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா நீங்க எப்படி எம்டி கட்டங்களை வச்சு சொல்றீங்க சார்? இது எப்படி பாசிபிள்? இதுக்கு பேர் என்ன? அதாவது இது வந்து விசித்திர ஜோதிடம்னு சொல்லலாம், இது வந்து நாடி முறைகள்னு சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய நிறைய ஜோதிடத்துல ஏகப்பட்ட மெத்தட் இருக்கு, நிறைய இருக்குது. அதாவது ஜாமக்கோல் ஜோதிடம்னு இருக்குது. அதாவது ஜாம பொழுதுனா 1.5 மணி நேரங்கிறது ஒரு ஜாமம், அதை வச்சு சொல்லக்கூடிய முறை இருக்குது. கேபி சிஸ்டம்னு கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய முறை இருக்குது. பாரம்பரிய முறை இருக்குது. பிருகுநந்தி நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய முறை இருக்குது. அதுபோக வெறும் நட்சத்திர சித்தாந்தத்தை மட்டுமே வச்சு சொல்லக்கூடிய முறை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குமாரசாமியம்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் கலந்த கலவை, கிட்டத்தட்ட 300 மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாம் கலந்த கலவை தான். நான் ஒரு பயிற்சியை வச்சுக்கிட்டு நான் இந்த துறைக்குள்ளே வரலை. கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 24 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. ஆரம்ப காலத்தில் எல்லாரையும் போல் நானும் ஒரு சராசரி ஒரு ஜோதிடத்தில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரே ஒரு டூல் மட்டும் வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தோம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் அது எனக்கு சளிப்படைஞ்சது, என்ன வழக்கமாக சொல்கிறதே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது நிறைய குருமார்களை சந்தித்து ஒவ்வொருத்தர்கிட்டருந்து ஒவ்வொரு விஷயங்கள் கிடைக்கும். அந்த விஷயங்களெல்லாம் வச்சு அதுக்கு பிறகு ஜோதிடத்தில் இப்படிலாம் ஒரு முறைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி அதை பயிற்சி பண்ணி ஏற்கனவே என்னுடைய முன்னோடிகள் செய்தது தான் இது. இது ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜோதிடத்துறைக்கு மக்களுக்கு இது புதுசாக இருக்கும். ஏன்னா ரூபா தொல் நம்பர் வச்சு சொல்கிறாரு அப்படிங்கிறது மக்களுக்கு அது புதிதாக இருக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஜாம்பவன்கள்லாம் அதை பயன்படுத்தினது தான். அதே மாதிரியே செல்ஃபோன் நம்பரை வச்சு சொல்கிறதும் இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான். மொபைல் ஃபோன் வேணால் இன்றைக்கி இருக்கலாம், ஆனால் நம்பர் ஒன்று தானே. என் ஜோதிடம் இருந்துகிட்டே என் ஜோதிடம்ங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டு தானே இருக்குது.
இது நாங்கள் சொல்கிறது நியூமராலஜி அல்ல, இது வந்து அந்த நம்பர்ஸை நான் ராசி மண்டலமாக மாற்றி சொல்கிறேன். அவ்வளோதான் விஷயம். இப்போ ஒன்றாம் நம்பர்னால் நான் மேசராசின்னு வச்சு சொல்கிறேன், ரெண்டாம் நம்பர் இருக்குது அப்படின்னா நான் ரிஷபம்னு சொல்கிறேன். எண்ணிக்கை அடிப்படையில் 12 ராசிகள் இருக்குது, அதில் ஒரு 8 நம்பர் வருது அப்படின்னா நான் அதை விருச்சிக ராசி மண்டலமாக மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் விஷயம், கான்செப்ட். அதை வச்சு நம்ம சொல்கிறோம், அதை வச்சு அவங்களுக்கு எந்த அந்த மொபைல் நம்பர் வச்சுக்கிட்டு ஏற்கனவே நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் அவங்க லொக்கேஷன்லாம் எங்கே இருப்பாங்க, எந்த இடத்துல அவங்க பிறந்திருப்பாங்க, இது ஜாதகத்தை வைத்தும் சொல்ல முடியும், செல்ஃபோன் நம்பரை வச்சும் சொல்ல முடியும், உதாரணமாக ஒருத்தருடைய ஆதார் கார்டை வச்சும் சொல்ல முடியும். ஒரு குருநாதர் வந்து இங்கே சென்னையில் இருந்தவர் ஆதார் கார்டை வச்சு சொல்லிகிட்டு இருப்பார், நாங்கள் அதை செல்ஃபோனாக மாற்றிக்கிட்டோம். அவ்வளோதான் விஷயம், ரூட் ஒன்று தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பரை வச்சு நான் பயிற்சி பண்ணி சொல்லுவேன், அவங்க எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, எந்த பேங்காக இருந்துட்டோம், நமக்கு தேவை நம்பர்ஸ் தானே, அந்த நம்பர்ஸை வச்சு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு என்னென்ன சம்பவங்கள் நடந்தது. இப்போ அதே மாதிரி டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க, புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கின லொக்கேஷனை வச்சுக்கிட்டு, இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் இடையர் பாளையம்னு கோயம்புத்தூரில் ஒரு லொக்கேஷன் இருக்குது, இடையர் பாளையம் அப்படி என்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுடைய குலத்தொழில் ஆடு மேய்ப்பது. கிருஷ்ணர் வந்து மாடு மேய்ச்சார், அவருக்கு பேர் இடையர்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. அதே மாதிரி ஆடு மேய்க்கக்கூடிய சமூக மக்களுக்கும் அது வந்து ஒரு இடையர் சமூகம்னு ஒரு பேர் உண்டு. அப்போ அந்த அந்த ஆட்டுக்கான ராசி எது? மேஷம். இப்போ 4 அதிபதி மேஷ ராசியில் இருக்காருன்னு வைங்களேன், ஒரு ஜாதகத்தில் இடையர் பாளையத்தில் இருக்கீங்களான்னு கேட்டுருவேன். கோயம்புத்தூரில் வந்து இப்போ குருங்கிறது சுந்தரத்துக்கு, சுந்தரம் அப்படின்னா குரு தான், அது வந்து 4 இடத்தோட அந்த ஜாதகத்தில் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா தனுசு ராசி மண்டலமாக இருந்தால், ஏன்னா அது வந்து வரம் புறம்ங்கிறது தனுசு ராசி மண்டலம். கோயம்புத்தூரில் சுந்தராபுரத்தில் இருக்கீங்களான்னு கேட்க போகிறோம், புரியுங்களா? அன்றைக்கி ஒரு ஜாதகம் வந்து பார்க்குறோம், அவருக்கு நடப்பு வந்து சந்திர திசையின் நடப்பு. சந்திர திசையினுடைய கால அளவு பார்த்திங்கன்னா 10 அவர் சென்னையில் இருக்கார். அப்போ ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கீங்களான்னு கேட்குறேன். சார் இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. சார் உங்களுடைய நடப்பு தசாபுத்தி சந்திர தசாபுத்தின் நடப்பு, இதனுடைய கால அளவு 10. ராஜா அண்ணாமலைபுரத்தினுடைய பின்கோடு என்ன? 628. லாஸ்ட் 28 தானே, 2 கூட்டிங்கன்னா 10. ஸோ அவர் ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருப்பார், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஹாரோஸ்கோப்பில் கேட்டுட்டு ராஜா அண்ணாமலைபுரத்தில் கிரீம்ஸ் ரோடுன்னு நினைக்கிறேன், கிரீன்வேஸ் ரோடுன்னு நினைக்கிறேன், அதில் கூட ஆந்திரா ஹாஸ்பிட்டல்னு இருக்கும், வீட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கானோ, ஆமாம் ஆந்திரா ஹாஸ்பிட்டல், நேரில் வந்து பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்ல முடியும், இது ஒரு பயிற்சி தான். இதுக்கு பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு பேர், அதை பிரபஞ்ச ஜோதிடம்னு பேர். ஒரு பின்கோட் நம்பரை வச்சு சொல்லலாம். ஸோ இது இதே வேலையாக இருக்கணும், வேறு வேலை வேறு சிந்தனைக்கு போகக்கூடாது. ஜோதிடத்தில் இது ஒரு புதுமையான ஒரு முறை, புது ரொம்ப 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 ஒரு புதுமையான முறை. இது என்னுடைய முன்னோடிகள், என்னுடைய குருமார்கள் செய்த ஒரு கலை, அவ்வளோதான். சும்மா ஒரு 12 சேர் போட்டு 12 சேரில் எம்டி சேர் வரிசையாக போட்டுறது, ஏதோ ஒரு சேரில் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்கிறது, அந்த எந்த சேரில் உட்காருவாங்களோ அதை ராசியாக லக்னமாக வச்சுக்கிட்டு சொல்லலாம். அது இன்றைக்குள்ள டிரான்சிட் பிளானட்டை வச்சு சொல்கிறது, இன்றைக்குள்ள நிகழ்கால கிரகங்களை வைத்து. இப்போ உதாரணமாக ஒருத்தர் 6 சேரில் போய் உட்கார்றாருன்னா கன்னி ராசி கன்னி லக்னம்னு வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஃபேமிலியில் எப்படி இருக்கும், அவங்க வீடு லொக்கேஷன் எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்லலாம். இது ஒரு பெரிய ஒரு அதிசயம் கிடையாது, பயிற்சி தான். ஜோதிடத்தில் இது ஒரு புதுமையான முறை, மக்களை பொறுத்தவரை இது ஏற்கனவே இருந்த ஒரு பழமையான முறை தான். இது இந்த காலத்தில் எல்லாமே சொன்னது தான் சார். ஆனால் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது போல் நிறைய இருக்குல்ல சார், இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இது எந்த அளவுக்கு சவாலாக இருக்குது? இது பயிற்சியில் இருக்கும்போது சவாலாக தான் இருக்கும், கண்டிப்பாக எல்லா ஒரு துறையும் சவாலாக தான் இருக்கும். சில ஜாதகங்கள்லாம் எதுவுமே சொல்ல விடாது, எதுவுமே சொல்ல விடாது, ஏன்னா அவங்களுடைய கர்மம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும், அவங்கள சொல்ல விடாது. இப்போ உதாரணமாக என்னுடைய எனக்கு வாஸ்து கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு குருநாதர், அவர் முதல் முறை என்னுடைய வீட்டுக்கு வந்தப்போ பார்த்துட்டு அவர் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ என்னுடைய கர்மம் அவரை டிஸ்டர்ப் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு திரும்ப ஒருக்க வந்து பார்த்துட்டு, ஆமாம் இதெல்லாம் இருக்குது, அன்னைக்கு எனக்கு தெரியலையே சார், அன்னைக்கு எனக்கு சொல்லணும்னு தோணலை சார் அப்படிங்கிறார். ஸோ இது வந்து அவங்களுடைய கர்மான்னு ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக அதை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் 100%.
ஒரு சிலருக்கு வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. அமீர்னு பேர் எங்களுடைய நேட்டிவில் இருக்கார். அவருடைய பொண்ணுக்கு வந்து ஒரு நாள் ஹாரஸ்கோப் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, பாப்பா இந்த இதெல்லாம் செய்டா சாமி என்னோடனே, என்ன அங்கிள் வித்தியாசமாக இருக்குது, எல்லோரும் கோயில் சொல்லுவாங்க, இல்லைடா நீ வந்து இந்து கோயிலுக்கு போக முடியாது, ஸோ அப்போ நீ இந்த பரிகாரம் செய்ப்பா. அப்போ எல்லா மதத்தவருக்குமே இருக்குது, எல்லாம் எல்லாருமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளான இருக்கும். தனிப்பட்ட ஜாதகம் என்பது சுத்தமாக ஹம்பக் என்னை பொறுத்தவரை. ஜோதிடம் என்பது இந்த மதத்தினருக்கு தான் இல்லை, இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் அப்படிலாம் பாகுபாடெல்லாம் இறைவன் செய்யலை. இந்த ஜோதிடம் என்பதே பிரபஞ்சம்தான், இறைவன் ஒருவனே தான். நாம் எங்கள் நம்ம இந்த இந்து கலாச்சாரத்தில் வேறு ஒரு பரிணாமத்தில் வச்சுருக்காங்க இறைவன், அவ்வளோதான் விஷயமே ஒழிய, ஆனால் இறைவன் ஒன்று தான். அப்போ ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது, இது இவங்களுக்கு தான் சாத்தியம் அப்படின்லாம் இல்லை, இதே பிரபஞ்சத்திலான எல்லோரும் வாழ்கிறோம் சார். ஆனால் ராசி தெரியாதவங்களுக்கு எப்படி சார் இதன் மூலமாக நீங்கள்? அதுதான் நம்ம அன்னைக்கு ஒருத்தர் வந்து நண்பர், அவர் அவங்களுடைய ரொம்ப வேண்டப்பட்டவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க ஒரு பெண்மணி, வரும்போது செக்கு என்னையே கையில் கொண்டுடுறாங்க, அந்த ஆயில மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பலன்னு சொன்னேன். அம்மா மேரேஜ் லைஃப் எரராமா? ஆமாம் சார், மேரேஜ் லைஃப் எரர் சார். பிரிஞ்சு வாழ்கிறீங்களாமா? ஆமாம் சார், பிரிஞ்சு வாழ்கிறோம். அதுக்கப்புறம் குழந்தை ஒன்று பிறந்து இறந்ததாம்மா? ஆமாம், ஒரு குழந்தை ஒன்று பிறந்து இறந்தது. சரி, உங்கள் பூர்வீகத்தில் எல்லாமே அழிஞ்சு போச்சாம்மா? பூர்வீகத்தில் எல்லாமே அழிஞ்சு போச்சு. சரி, இப்போ ஏதாவது ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்களாம்மா? ஆமாம், ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். சரி, ஒரு பஸ் ஸ்டாப் ஒட்டி வீடு இருக்காமா? பக்கத்தில் ஒரு பேங்க் ஏடிஎம் இருக்காமா? ஆமாம், இருக்குது. சரி, இப்போ வழக்கு நடக்குதாம்மா? ஆமாம், வழக்கு நடக்குது. சரி, இதெல்லாம் வச்சு எப்படி சார் சொல்கிறீங்கன்னு அவங்களுக்கு, அவங்களுக்கு அது மிராக்கிள், எனக்கு அது பயிற்சி. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. செக்கு என்னைக்கான கண்டென்ட், சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துக்கு அது இருக்கிறது கும்பராசி, அது செக்கு, என்ன செக்கு. அந்த கும்பராசிக்கு நேராக ஆப்போசிட் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசி. கும்பராசிக்கு அதிபதி யாருன்னா சனி, சிம்மராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன். ஸோ அந்த சனி சூரியன் காம்பினேஷன் ஒத்து போகாது. பொதுவாக வந்து கும்பம் வந்து சனி அந்த சிம்மராசிக்கும் கடகராசிக்கும், சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும், மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும், மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சரியான மனவாழ்வு அமைவது இல்லை, சரியான மனவாழ்க்கை அமைவதில்லை. அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம கேட்டது தான், அன்னைக்கு டிரான்சிட்டில் ஐப்பசி மாதம் சூரியன் நேசத்தில் இருக்காரு, அவங்க கொண்டு வந்தது செக்கு என்ன, செக்கு இன்றைக்கான நட்சத்திரம் எது, சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரமாக லக்னமாக வச்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் ஐப்பசி மாதம் நீச்சமாவார் துலாம் ராசியில், இப்போ கார்த்திகை மாதம், இது போன மாதம் நடந்த சம்பவம். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வந்தே ஆகணும், சரி வாங்க, சரி கூப்பிட்டு வந்துட்டாங்க அந்த பொண்ணை. அம்மா மேரேஜ் லைஃப் பிரச்சனையாம்மா? ஆமாம் சார். குழந்தை இல்லை, தனிச்சு வாழ்கிறாங்க. ஹாஸ்டலில் இருக்கீங்களா? ஆமாம் ஐயா, லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்கேன். லொக்கேஷன் அவங்களுக்கு, அந்த லொக்கேஷன் சொன்னவொடனே அவங்களுக்கு ரொம்ப அவங்க ஷாக் ஆகி, என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு இந்த ஏரியாவில் இருக்கீங்களாமான்னு. பூ மார்க்கெட்டில் இருக்கீங்களாமான்னு, கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளைய ரோட்டில் பூ மார்க்கெட்டில் இருக்கீங்களாமான்னு. ஆமாம் சார், மேட்டுப்பாளைய ரோட்டில் பூ மார்க்கெட்டில் தான் சார் இருக்கிறேன், என்ன சார் சொல்கிறீங்க. நாங்கள் சண்முகம் சாலைங்கிற இடத்துல இருக்கீங்களாமான்னு. ஆமாம், சண்முகம் ரோட்டில் தான் இருக்கேன், ஆரஸ்புரத்தில். ஸோ அவங்களுக்கு அது மிராக்கள். இதுக்கு முன்னாடி மெக்கரிக்கர் ரோடுன்னு ஏதாவது ரோட்டில் இருந்தீங்களாமா? ஆமாம், இதுக்கு முன்னாடி மெக்கரிக்கர் ரோட்டில் இருந்தோம். ஸோ இது சொல்லலாம், இது ஒரு பெரிய அதிசயம். லொகேஷன் எப்படி சார் சொல்ல முடியுது? அவங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தன்மை இருக்கு. இப்போ மேச ராசினா அதனுடைய தன்மை, அது வந்து நெருப்பு ராசின்னு பேர். ரிஷபம் வந்து நிலராசின்னு பேர். மிதுனம் வந்து காத்து ராசின்னு பேர். கடகம் வந்து நீர் வீடுன்னு பேர். அப்போ நாலு ராசியில் நெருப்பு ராசி, நிலராசி, காத்து ராசி, நீர் ராசி, முன்னாங்க 12 ராசி இருக்குது. நீர் தத்துவத்தில் கழிவு நீர் இருக்குது. இப்போ விருச்சிகம் எடுத்திங்கன்னா கழிவு நீர் ஆயிரும், கழிவு நீர் சாக்கடை ஆயிரும். மீன் எடுத்திங்கன்னா சமுத்திரம் ஆயிரும். கடகம் வந்து நன்னீர்னு பேர், புரிதல் இல்லை. ஸோ இதை வச்சு சொல்லலாம். அப்போ அந்த அந்த செக்கு என்னைக்கான நட்சத்திரம், சதய நட்சத்திரங்கிறத அந்த அந்த எண்ணெய் அவங்க கையில் கொண்டு வர்றாங்க. அப்போ எண்ணெய்ங்கிறது கர்மா, ஏதோ ஒரு கர்மாவோட வந்திருக்கிறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு போனால் ஒரு டெத் நியூஸ் வரணும். யாருக்கு? அவங்க எண்ணெயோட வந்துட்டாங்க என் வீட்டுக்கு, ஆயிலோட வந்துட்டாங்க, எனக்கு டெத் நியூஸ் வரும். ஒரு குறைஞ்சது ஒரு 24 டேஸ் வரைக்கும் அந்த டெத் நியூஸ் வரும் அப்படின்னு, ஒரு 48 நாளுக்குள்ளக்க ஒரு டெத் நியூஸ் வரும்னு ஒரு லாஜிக் இருக்குது. சரி, என்னையோடு வந்துட்டாங்க, அவங்கள ஒன்றும் அவாய்ட் பண்ணவும் முடியாது. கரெக்டாக இதெல்லாம் பண்ணி முடித்து ஒரு 10-15 நாளில் என்னுடைய நெருங்கிய நண்பர், இதில் என்ன ஒரு பியூட்டினா, அவரும் கும்பலாக்கணும், காக்னிசென்ட்டில் ஒரு பெரிய பதவியில் இருந்தவர், தன்னுடைய தாயாரை பார்க்கணும், பாதுகாத்துக்கிறனுங்கிறதுக்காக வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு நிறையா அக்ரி லேண்ட் இருக்குது ஊரில், பூர்வீக சொத்துக்கள். அவங்க அம்மாவை ஹெல்த் இஷ்யூஸில் பாதிப்பில் இருந்தாங்க. அவங்கள ரெக்கவரி பண்ணணுங்கிறக்காக, தன்னுடைய தாயை பாதுகாக்கணுங்கிறக்காக வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு
மிகப்பெரிய ஒரு போஸ்டில் இருந்தவர் ரிசைன் பண்ணிவிட்டு ஊரில் வந்திருக்கார். அந்த சம்பவம் நடந்து ஒரு 1 வீக்லேயே கரெக்டாக 1 வீக்கு 10 டேஸ்க்குள்ளே தான் காலையில் 9 மணிக்கு எனக்கு நியூஸ் வருது, மெசேஜ் போடுறாரு, சார் அம்மா இறந்துட்டாங்கன்னு. அவரும் கும்பலக்கணம் தான், கொண்டிருந்த ஆயிலும் கும்பம், சதய நட்சத்திரம், செக்கு எண்ணெய். அப்போ ஒரு சம்பவம் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் அப்படியே ஹாரோஸ்கோப்பை பார்க்குறத அப்படியே வச்சுட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன். அப்போ ஒவ்வொரு நிகழ்வும் நம்மளை ஒரு கிராஸ் பண்ணும் பொழுது பிரபஞ்சம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது, நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. நீங்கள் எண்களை வச்சு தான் நிறைய வந்து சொல்கிறீங்க, முக்கியமாக அந்த நான் அந்த எண்களையே ராசியாக மாற்றிட்டேன். ராசியாக மாற்றிட்டீங்க. இப்போ செல்ஃபோன் எண்களை வச்சு வந்து ஒருத்தருடைய அந்த வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பல பேர் இங்கே பார்க்குறவங்க நம்ப மாட்டாங்க, எப்படி இவர் சொல்கிறாருன்னு. உங்களுக்கு ஒரு சவாலாக ஒரு என்ன கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை பண்ணுவீங்களா சார்? எது வேணாலும் பண்ணலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த எண்கள் கொடுத்தாலும் எந்த எண்ணை வச்சு சொல்லலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரி, இப்போ உங்ககிட்ட நாங்கள் நிறைய முறைகள் படி நம்ம வாழ்க்கை வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இதில் வேற என்னென்ன புது முயற்சிகள்லாம் எடுத்திருக்கீங்க? ஒரே ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். எப்படி சார் அது? அது நாங்கள் கோயவையில் வகுப்படுத்திக்கிட்டு இருந்தோம் ஒரு நேரம். அப்போ வகுப்படுக்கும் போது இரவு 2 நாள் தொடர் வகுப்பாக இருக்கும், மாதத்தில் ஒரு 2 நாள். அப்போ பொள்ளாச்சியை சேர்ந்த ஒருத்தர் அன்பர், அப்புறம் திருப்பூரில் 2-3 பேர் அவங்க இருக்காங்க. அவங்க பாரம்பரியமிக்க வள்ளுவர் குல மக்கள், அவங்க ஜோதிடத்துறையினுடைய உயிர் நாடின்னு சொல்லக்கூடிய வள்ளுவர் குல மக்கள். அவங்க எனக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு. நான் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால அவங்க ஜி ஏன் ஜாதகத்தை வச்சு எல்லாருக்கும் சொல்லலாமான்ற போது கொண்டாங்கன்னு இரவில் நைட் 1:10 மேலே எல்லாம் படுத்து ஹாலில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரே ஜாதகத்தை வச்சு அங்கே இருந்த ஒரு 30 பேருக்கு பலன் சொன்னேன். சார், ஆனால் ஜாதகம்ன்றது தனித்தனி ஆளுக்காக எழுதப்படுறது இல்லை? அதுதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொன்னேன், தனிப்பட்ட ஒரு ஜாதகம் அல்ல, சமூகம் சார்ந்ததே நம்ம ஜாதகம். சென்னையில் மவுண்ட் ரோட்டில் நம்ம மட்டும் பிரயாணம் செய்யலைல்ல, ஒரு பாதசாரி வர்றாரு, சைக்கிளில் போகிறவர் வர்றாரு, ஒரு 2-வீலர் வருது, ஒரு கார் வருது, ஒரு பஸ் வருது, லாரி வருது, எல்லாம் ஒரே நேரத்தில் அந்த சாலையில் பிரயாணிக்கிறோம். அப்போ தனிப்பட்ட ஒரு ஜாதகம் என்பது என்னை பொறுத்தவரைக்கும் அது சுத்த ஹம்பக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஜாதகம் அவர் இடம் வாங்கிடுறாரு, இடத்த வாங்கி என்ன பண்ணுறாருன்னா அவரோட இடத்துல வீடை கட்டாமல் அடுத்த நபரோட இடத்துல போய் வீட்டை கட்டிடுறாரு. இதை நான் சமீபத்தில் ஆன்லைனில் பார்த்தது. ஸோ இந்த பேர் இருக்கான், தேவ பிரகாசம்னு பேர் இருக்கான்னு கேட்டால், ஆமாம் சார் தேவ பிரகாசம்ங்கிறாரு. இவர் வாங்கின இடமும் அதே அளவு தான், அவர் வாங்கினதும் அதே அளவு தான், 2-3 சென்ட் அதே ரோடு அகலம். தேவ பிரகாசம் இடிங்கிறாரு, என் இடத்துல நீ வீட்டை கட்டியிருக்கிற இடி அப்படிங்கிறாரு. அப்போ அவருடைய ஜாதகத்தில் தேவப்பிரகாசங்கிறவர் வந்து பிரச்சனை பண்ணணுங்கிறது ஜாதகத்தோட அமைவு. அப்போ அந்த ஜாதகத்தை வச்சு ஒரு ஜாதகத்தை வச்சு அத்தனை பேருக்கு சொல்கிறோம். ஜாதகம் கொடுக்கப்பட்டவருடைய ஜாதகம் பரமேஸ்வரன், அவர் பேர் திருப்பூர்காரர், அவர் ஒரு பிரபல ஜோதிடர். அவர் அவர் ஜாதகத்தை வச்சு அவர் வீட்டு பக்கத்தில் ரெட்ட விநாயகர் கோயில் இருக்கானா, ஆமாம் ரெட்ட விநாயகர் திருப்பூர், எனக்கு தெரிஞ்ச ரெட்ட விநாயகர் கோயில் நான் திருவண்ணாமலையில் தான் பார்த்துருக்குறேன், திருப்பூரில் இருக்கானா என் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னாங்கிறாரு. அவர் ஒரு ஜாதகத்தை வச்சு டோட்டலாக அவங்க ஃபேமிலி சர்க்கிள், அப்புறம் அங்கே ஹாலில் தங்கியிருந்தவங்களுக்கெல்லாம் வரிசையாக பலன் சொல்லிகிட்டே போகிறோம். இது பேரையே நான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் நான் சொல்கிற ஒரு பிரபலமானவர், கோவை டிஸ்ட்ரிக்ட் உள்ளக்க பிரபலமானவர், அவர் கோவை மாவட்டத்தினுடைய ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வக்கீல் அணி செயல மாவட்ட துணை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ராமச்சந்திரன் எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த செல்ஃபோன் நம்பர் அந்த இதெல்லாம் அந்த ப்ரோக்ராம்லாம் வந்ததுக்கு பிறகு பிஸி ஷெட்யூலு தவிர்க்க முடியலை. அவர் என்ன பண்ணுறாரு, சார் இந்த மாதிரி எங்கள் மாமா ஃபேமிலிக்கு போய் பார்க்கணும், இப்போ அதுக்காக ஒரு நாள் ஷெட்யூல் ஒதுக்கி பெரிய குளத்துக்கு பக்கத்தில் சில்வார்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அதான் வைகை இணை போகிற வழியில் இருக்கும், அங்கே போய் அவருடைய மாமா வீட்டில் உட்காந்து ஹாரோஸ்கோப் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய ஜூனியர் பேர் ராம், இவர் பேர் ராமச்சந்திரன், அவர் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அப்போ அவங்க மாமாவுடைய ஜாதகத்தை வாங்கி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஏற்கனவே நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், ஒரே ஜாதகத்தை வச்சு யாருக்கு வேணாலும் சொல்லலாம்னு. அப்போ சொல்லும் பொழுது அவருடைய ஜூனியர் ராமுங்கிறவர், சார் அப்போ இவர் ஜாதகத்தை வச்சு எதாவது சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. தாராளமாக சொல்லலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு. சார் உங்கள் அந்த ராமச்சந்திரன் சொன்னேன் இல்லையா, அதிமுக கட்சியில் வக்கீல் சங்க பொறுப்பில் இருக்கிறார் இல்லையா, அவருடைய சீனியருடைய பெண்ணுக்கு குழந்த பிறக்க போகிறத சொல்கிறேன். சார் இது என்ன சார் ஆச்சரியமாக இருக்குன்னாரு. சார் உங்கள் சீனியருக்கு, அவர் பேர் வேண்டாம், உங்கள் சீனியருக்கு பேத்தி பேரனோ பேத்தியோ வரப்போகிறாங்க, உங்கள் சீனியருடைய பொண்ணுக்கு குழந்த வரப்போகுது அப்படின்னு சொல்லிடுங்க, அவர்கிட்ட போய் சொல்லிடுங்கிற. அவங்க இருக்கிறது பெங்களூரில், அவர் இருக்கிறது கோயம்புத்தூரில், நாங்கள் இருக்கிறது பெரிய குளத்தில். சொந்த தாய் மாமாவுடைய ஜாதகத்தில்
ராமச்சந்திரன் லாயருடைய சீனியருடைய பொண்ணுக்கு டெலிவரி ஆக போகிறத, குழந்தை உண்டாக போகிறத பற்றி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவர் போய் அங்கே போய் சொல்லி அவங்க சீனியர் சார் அவர் உன்னையை கூப்பிட்டு வச்சு, என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது, இல்லைங்கய்யா உங்கள் பேர் என்ன பேர், இந்த பேருக்கான கிரகம் அந்த ஜாதகத்தில் வலிமையாக இருக்குது, அதற்கான அஞ்சாம் இடங்கிற புத்திரஸ்தானம் வலிமையாக இருக்குது, அதை டிரான்சிட் பிளானட்டு அசைச்சிக்கிட்டு இருக்கு, அப்போ ராமச்சந்திரன் சாருடைய சீனியராகிய உங்களுக்கு பேரக்குழந்தை வரப்போகுதுங்கிறத இதை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படின்னு. அவர் என்னங்க பெரிய மிராக்கல்ங்கன்னார். இது ப்ரூஃப் இல்லைன்னா பகிரங்கமாக வந்து மீடியாவில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உண்மையிலேயே இது நடந்த சம்பவம். இப்போ போன மாதம் கூப்பிட்டு விட்டு அவர் சும்மா கிஃப்ட் மாதிரி கொடுத்தாரு. இந்தாங்க சார் நான் வேணாங்க ஐயான்னு, உங்கள் நட்பே போதும்னு, இல்லை இல்லை நீங்கள் விடுங்க எனக்கு இந்த மாதிரி என் பொண்ணு கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சார் நீங்கள் பார்த்த அற்புதமான விஷயங்கள் என்ன சார் இந்த உங்களுடைய வாழ்க்கையில்? நான் பார்த்து பயந்ததும் இதே ஜோதிடம்தான், நான் பார்த்து பிரமித்ததும் இதே ஜோதிடம்தான், என்னை வாழ வைப்பதும் இந்த ஜோதிடம்தான், இந்த பிரபஞ்சத்தை காப்பதும் இந்த கிரகங்கள் தான். நாம் இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் என்னை இன்டர்வியூ கூப்பிட்டு நான் பதில் சொல்லணும் இதுக்கு கேள்வி கேட்க தூண்டியதும் உங்களுடைய நிர்வாகத்தையும் உங்களையும் தூண்டியதும் இந்த கிரகங்கள் தான், என்னை இங்கே உட்கார வச்சுருக்கிறதும் இந்த கிரகங்கள் தான், எல்லாமே பிரபஞ்சமே, பிரபஞ்சமே கடவுள். இந்த ஜோதிடத்தை பார்த்து பிரமிக்கிறேன். அஸ்ட்ராலஜி அருமையான சப்ஜெக்ட்டுக்குமா, இது சாதாரண சப்ஜெக்ட் இல்லை. ஸோ அந்த மண் சார்ந்த விஷயத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கு. அதனுடைய தேடலுடைய விளைவு தான் இந்த ஜோதிட முறை, இந்த பிரபஞ்ச ஜோதிட முறை. இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கல, என்னுடைய குருமார்கள் கொடுத்ததை நான் மெருகூட்டியிருக்கிறேன், அவ்வளோதான். இதே போல உங்களுடைய சேவை தொடரும் அப்படின்னு உங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும். வணக்கம்மா, வணக்கம், நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.